நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நாட்டிய பேரொளி பத்மினி காதலித்ததாகவும் ஆனால் சிவாஜி கணேசனின் அம்மா தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சத்தியம் வாங்கியதா அவர் தனது காதலை தியாகம் செய்ததாகவும் கூறப்படுவது உண்டு பத்மினி மட்டுமின்றி வேறு சில நடிகைகளும் சிவாஜியை ஒருதலையாக காதலித்ததாகவும் ஆனால் அம்மா சொல்லை தட்டாத சிவாஜி கணேசன் தனது முறைப்பெண் கமலாவை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டது சிவாஜி கணேசன் சொந்த வாழ்வில் ஒரு சில நடிகைகள் காதலித்தாலும் அவரை திரைப்படத்தில் உருகி உருகி நான்கு நடிகைகள் காதலித்த திரைப்படம்தான் பாவை விளக்கு சித்திரப்பாவை என்ற சிறப்பான நாவலை எழுதியதற்காக ஞானபீட விருது பெற்றவர் எழுத்தாளர் அகிலன் சித்திரப்பாவை நாவல் தமிழ்நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு பெற்றது என்பதும் ஒரு சில எழுத்தாளர்கள் இந்த நாவலை எதிர்மறையாக விமர்சித்தாலும் சித்திரப்பாவை நாவல் என்றும் வாசகர்களின் மதிப்பிற்குரிய ஒரு நாவலாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் எழுத்தாளர் அகிலன் பாவை விளக்கு என்ற நாவலை கல்கி இதழில் எழுதினார் தொடர்கதையாக இந்த நாவல் வெளியான போது ஏராளமான வாசகர்கள் அதை படித்தார்கள் என்பதும் இந்த நாவல் முடியும் வரை கல்கியின் சர்க்குலேஷன் மிக அதிகமாக இருந்தது என்றும் கூறப்படுவது உண்டு இந்த நாவல் தொடர்கதையாக வந்து கொண்டிருக்கும் போதே இந்த நாவலை படமாக்க திட்டமிடப்பட்டது ஜூபிடர் பிக்சர்ஸ் சோமசுந்தரம் எழுத்தாளர் அகிலனை தொடர்பு கொண்டு பாவை விளக்கு திரைப்படத்தை தாங்கள் திரைப்படமாக்க விரும்புகிறோம் என்றும் அதன் உரிமையை அளிக்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதே கருத்தை இயக்குநர் சோமுவும் தெரிவிக்க இந்த நாவலை திரைப்படமாக்க முடிவு செய்யப்பட்டது இயக்குநர் சோமு அப்போது சம்பூர்ண ராமாயணம் என்ற படத்தின் பணிகளில் இருந்ததால் அகிலனை சேலத்திற்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் பாவை விளக்கு திரைப்படமாக்க அகிலன் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு முன்பணமாக ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டது பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த கோபண்ணா எடிட்டர் விஜயரங்கம் மற்றும் ஏ பி நாகராஜன் ஆகிய மூவரும் இணைந்து விஜயகோபால் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினர் இந்த நிறுவனத்தின் மூலம்தான் பாவை விளக்கு தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது இந்த நாவலின் நாயகனான தணிகாசலம் என்ற எழுத்தாளர் கேரக்டரில் சிவாஜி கணேசன் நடிக்க முடிவு செய்யப்பட்டது அவரிடம் இந்த நாவல் குறித்து கூறியவுடன் அவரும் மகிழ்ச்சியுடன் நடிக்க ஒப்புக்கொண்டார் அகிலன் நாவலில் நடிப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றும் அவர் தெரிவித்து இருந்தார் இந்த நாவல் ஒரு எழுத்தாளனை நான்கு பெண்கள் விரட்டி விரட்டி காதலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அகிலன் மிக அழகாக தனக்கே உரிய நடையில் எழுதியதால் வாசகர்கள் இந்த நாவலை ஏற்றுக்கொண்டனர் எனவே தணிகாசலம் கேரக்டரில் சிவாஜி கணேசன் நடித்தால் ரசிகர்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அனைவரும் நம்பினர் சிவாஜியை விரட்டி விரட்டி காதலிக்கும் கேரக்டரில் பண்டரிபாய் குமாரி கமலா சௌகார் ஜானகி மற்றும் எம் என் ராஜம் நடித்தனர் பின்னாளில் சிவாஜியின் பல படங்களில் அவருக்கு அம்மாவாக நடித்த பண்டரிபாய் பாவை விளக்கு திரைப்படத்தில் ஒரு விதவையாக நடித்திருப்பார் அவர் ஒருதலையாக சிவாஜி கணேசனை காதலிக்கும் கேரக்டரில் நடித்திருப்பார் அதன் பிறகு சிவாஜி கணேசன் அவரை விரும்பவில்லை என்று அறிந்தவுடன் அவரை தனது சகோதரனாக ஏற்றுக்கொள்வார் இதனை அடுத்து குமாரி கமலா ஒரு நடன நாட்டியதாரியாக இருக்கும் நிலையில் அவரும் சிவாஜியை காதலிப்பார் ஆனால் அந்த காதலும் நிறைவேறாது இந்த நிலையில்தான் சிவாஜிக்கும் சவுகார் ஜானகிக்கும் திருமணம் நடக்கும் திருமணத்திற்கு பின்னர் சவுகார் ஜானகியின் தோழியான எம் என் ராஜம் சிவாஜியை ஒருதலையாக காதலிப்பார் ஆனால் சிவாஜி தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்று மறுத்து அவரை புறந்தள்ளிவிடுவார் அந்த வகையில் நான்கு பெண்கள் சிவாஜி கேரக்டரில் நடித்த தணிகாசலத்தை காதலிக்க அவர்களில் சவுகார் ஜானகியை மட்டுமே சிவாஜி கணேசன் திருமணம் செய்து கொள்வார் அதன் பிறகு நடக்கும் ஒரு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் மற்றும் ஒரு மரணம் ஆகியவை சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி வாழ்வை எப்படி புரட்டிப் போட்டது என்பதுதான் இந்த படத்தின் மீதி கதை இந்த படத்தில் சிவாஜி கணேசன் மிக அருமையாக நடித்திருப்பார் என்பதும் தணிகாசலம் என்ற கேரக்டராக வாழ்ந்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிவாஜி கணேசன் ஜோடியாக நடித்து சவுகார் ஜானகியும் உருகி உருகி நடித்திருப்பார் பண்டரிபாய் குமாரி கமலா மற்றும் எம் என் ராஜம் ஆகியோர்களும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார்கள் இந்த படத்தின் முக்கிய கேரக்டரில் வி கே ராமசாமி சாரங்கபாணி அசோகன் கருணாநிதி உள்ளிட்டோர் நடித்திருப்பார்கள் கே சோமு இயக்கத்தில் ஏ பி நாகராஜன் திரைக்கதை வசனத்தில் உருவான இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் எட்டு பாடல்கள் இடம்பெற்றன என்பதும் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக காவியமா ஓவியமா என்ற பாடல் தாஜ்மஹாலில் படமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தாஜ்மஹாலில் அனுமதி பெற்று தாஜ்மஹாலின் உள்ளே உள்ள அழகை மொத்தமாக இந்த பாடலில் படமாக்கப்பட்டது ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ் போல வேடம் அணிந்து சிவாஜி கணேசன் மற்றும் எம்முத் எம்புத்ராஜம் இந்த பாடலுக்கு நடித்திருந்தனர் இந்த பாடல் மிக அருமையாக இருந்தாலும் இந்த பாடலை பாடிய சி எஸ் ஜெயராமன் குரல் சிவாஜிக்கு பொருத்தமாக இல்லை என்றும் ஆனால் அதே நேரத்தில் சுசீலாவின் குரல் என்னும் ராஜன் ராஜம் அவர்களுக்கு பொருத்தமாக இருந்ததாக கூறப்பட்டது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தாஜ்மஹாலில் படமாக்கப்பட்டு ஒரே திரைப்படம் பாவை விளக்குதான் என்று கூறப்படுவதுண்டு இதன் பிறகுதான் தாஜ்மஹாலில் படப்பிடிப்புக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பதும் அதன் பிறகு பல திரைப்படங்களில் தாஜ்மஹாலில் வெளிப்புற அழகை மட்டும்தான் படமாக்கியிருப்பார்கள் என்பதும் தாஜ்மஹால் உள்ளே எந்த படத்திற்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மானராகம் உள்ளிட்ட சில படங்களில் தாஜ்மஹாலில் வெளிப்புற அழகை மிக அருமையாக மணிரத்னம் படமாக்கியிருப்பார் ஆனால் தாஜ்மஹாலின் உள்ளே சென்று அதன் மொத்த அழகையும் படமாக்கியது பாவை விளக்கு படக்குழுவினர் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது இன்றும் கூட யூடியூபில் இந்த பாடலை பார்க்கும்போது தாஜ்மஹாலை நேரில் பார்த்தது போன்ற ஒரு பிரம்மாண்டம் ஏற்படும் அந்த அளவுக்கு இந்த பாடல் அனைவர் மத்தியிலும் வரவேற்பு பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வெளியானது தீபாவளி அன்று வெளியான இந்த படம் சுமாரான வெற்றியை பெற்றது தமிழகத்தில் உள்ள பல திரையரங்குகளில் ஐம்பது நாட்கள் ஓடியது என்பது குறிப்பிடத்தக்கது இதே நாளில்தான் சிவாஜி கணேசன் நடித்து இன்னொரு திரைப்படமான பெற்ற மனம் என்ற திரைப்படம் வெளியானது இரண்டு படங்களுமே சுமாரான வெற்றியைதான் பெற்றது இந்த நிலையில் சிவாஜி கணேசன் நடித்து இரண்டு படங்கள் வெளியான இதே தீபாவளி திருநாளில்தான் எம்ஜிஆர் நடித்து மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் வெளியானது என்பதும் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஜிஆர் அஞ்சலி தேவி பத்மினி பி எஸ் வீரப்பா ஆகியோர் நடித்த இந்த படம் தமிழகத்தில் பல நகரங்களில் நூறு நாட்கள் ஓடியது குறிப்பாக அச்சம் என்பது மடமையடா என்ற இந்த படத்தில் இடம்பெற்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய பாடல் இன்றும் கேட்கும் வகையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பாவை விளக்கு திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றாலும் அகிலன் எழுதிய இன்னொரு நாவலான வாழ்வு எங்கே என்ற நாவலும் படமாக்கப்பட்டது இந்த படத்தில் சிவாஜி கணேசன் தான் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அகிலன் எழுதிய வாழ்வு எங்கே என்ற நாவல்தான் குலமகள் ராதா என்ற பெயரில் படமானது என்பதும் இந்த படத்தில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து சரோஜா தேவி தேவிகா ஆகிய இரண்டு நாயகிகள் நடித்திருந்தார்கள் என்பதும் இந்த படம் நல்ல வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாவை விளக்கு குலமகள் ராதை ஆகிய படங்களை அடுத்து அகிலன் எழுதிய கயல்விழி என்ற நாவலும் சினிமாவாக உருவாக்கப்பட்டது அந்தப் படம்தான் எம்ஜிஆர் கடைசியாக நடித்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்தப் படமும் சுமாரான வெற்றியை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது